ना वरना वेट पन्नी अम्मा वा पाते टू पोरा माँ। उंगल के दिक वीन सरमो। अक्का येंगा पोर कांगने तेरी आदे। ये पप वरवांगनु तेरी आदे। आदे वरी को नींग के दिक वीना कातक्टे। निंगे कलमंगा ना वंदा उन्ना सोलीडर। अप्पडी अम्मा। दायु पन्नी मरंदरामा सोलीडर कमा। கஜேந்திரன் நீங்க எங்க ஆபீஸ்ல வர்க் பண்ற வர்க்கர் உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கும்போது இது எங்க சொத்து எங்க பணம் எனக்கு அக்கறை இருக்காதா நான் அதெல்லாம் பாத்துக்கறேன் நீங்க ரிலாக்ஸா கிளம்புங்க அப்ப நான் வரங்க அம்மா இந்த விஷயத்தை அகிலாக்கு உடனே சொல்லணுமா அத எப்படி நான் சொல்லுவேன் அவளுக்கு விஷயம் தெரிய வரும்போது அவ சாம்ராஜ்யத்துல பாதி அழிஞ்சு போயிருக்கணும் அப்பதானே அவள அடக்கி ரூம்ல போட முடியும் கஜேந்திர அண்ணா என்ன அண்ணா அம்மாவ பாக்க வந்தீங்களா ஆமாமா முக்கியமான விஷயமா அம்மாவ பாக்க வந்தேன் ஆனா அம்மாவ பாக்க முடியலம்மா அம்மா வெளியில போய் இருக்கங்களா சரிமா நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் அண்ணா அம்மா வெளியில போகலையே வீட்ல தான் இருக்காங்க அம்மா அம்மா வீட்ல இல்லன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு வனஜாமா தான் சொன்னாங்க அம்மா வீட்ல இருக்கும்போது வனஜாமா எதுக்காக உங்ககிட்ட அம்மா வீட்ல இல்லன்னு போய் சொல்லணும் என்னம்மா சொல்றீங்க அம்மா வீட்ல தான் இருக்கங்களா ஆமா அண்ணா அம்மா வீட்ல தான் இருக்காங்க அண்ணா வனஜாமா ஏன் உங்ககிட்ட அம்மா வீட்ல இல்லன்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு புரியல இதுக்கும் ना वड़जा अम्मा किट्टा ये द कागन ना अम्मा वा पाक वंदने कारण तक कोड़ा सोनम्मा अपुरी इरकु बोधे अवंगे ये अम्मा वा पाक विडामे तिरप्यान पनांगे आ अम्मा वा निंगे इन्ने विषयमा पाक वंदिंगे फैक्ट्री नलमर रुंबा मौसमा पोई किट्रकमा अदि विषयमा अम्मा वा पातु सोलिट पोलानु वंदे येन्ना सोलरिंगे என்னத்தை சொல்றதுமா என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல நம்ம ஃபேக்டரியில இப்படிலாம் நடந்ததே இல்லம்மா எல்லாம் கை மீறி போயிட்டு இருக்குமா என்னாச்சுன்ன நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நடக்க கூடாதது நடந்துருக்கும் போல இருக்கே ஆமாமா அம்மாவும் ஃபேக்டரி பக்கம் வரது இல்ல ஆதி சாரும் இப்ப இல்ல இந்த குழப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி நந்தினி நம்ம ஃபேக்டரியில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க நம்ம ஃபேக்டரியில இருந்து ராஜேஷ் மாதிரி முக்கியமான ஆட்களை வேலை பேசி அவங்க பக்கம் இழுத்துட்டாங்கம்மா நிறைய பேர் நந்தினியோட பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலை போயிட்டாங்கம்மா நம்ம வர்க்கர்ஸ் நந்தினி பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலை போயிட்டாங்களா என்னால நம்ப முடியலண்ணா நாம கொடுக்கிற சம்பளத்தை விட மூணு மடங்கு அதிகமா சம்பளம் தரேன் சொல்லி நம்ம ஆட்களை வளைச்சு போட்டுருக்காங்க நீங்க நம்ம தொழிலாளர்கள் கிட்ட பேசி அவங்களை போக விடாம தடுத்துக்கலாமேனா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேனாமா ராஜேஷ் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவனோ அவன சேர்ந்தவங்களோ એમ பேச்ச கேட்கலமா அம்மாவோ இல்ல ஆதி சாரோ வந்து தொழிலாளர் கிட்ட பேசினாதான் அவங்களை தடுத்து நிறுத்தலாம் இப்ப ஷிஃப்ட்க்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு ப்ரொடக்ஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதனால பெரிய அளவுக்கு லாஸ் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்ல கூட நம்ம கம்பெனியோட ஷேர் எல்லாம் நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டே இருக்கு இதெல்லாம் அம்மா கவனத்துக்கு கொண்டு போகணும்னா நான் அம்மாவ பக்க வந்தேன் அம்மா இதெல்லாம் வனஜாமா கிட்ட சொன்னீங்களா என்ன விஷயமா அம்மாவ பார்க்கணும்னு வனஜாமா கேட்டாங்க அப்ப ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அம்மா வீட்ல இல்ல வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அம்மா வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொன்னேன் ஆனா அவங்க அக்கா வந்ததும் நீங்க வந்தத நான் சொல்லிறேன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சிட்டாங்க அம்மா காதுக்கு ஃபேக்டரி சம்பந்தமா எதுவும் தெரிய கூடாதுன்னு திட்டம் போட்டு தான் வனஜாமா இப்படி பண்ணிருக்காங்க என்னம்மா யோசிக்கிறீங்க நீங்க சொன்னது பத்தி தான் அண்ணா நீங்க வாங்க அம்மா கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வேண்டாம்மா அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு இதல நீங்க என்ன கூட்டிட்டு போய் அதனால உங்களுக்கு இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாகிட போகுது இத அம்மா கிட்ட எப்படி கொண்டு போய் சேக்கணுமோ அப்படி கொண்டு போய் சேத்துற சரிமா நான் வரமா சரி
எதுக்கு இவ இப்ப இப்படி முறைக்கிறா? ஒருவேளை அகில இடத்துல நான் உட்கார்ந்திருக்கிறது பிடிக்கலையோ? கண்ணு, இது இனிமே உன் மாமியார் இடம் இல்லம்மா, ஏன் இடம் தான். ஓ, என்கிட்ட தான் வரியா? சரி வா வா, பாத்துக்கலாம். என்னடி வீட்ல எதுவும் வேலை வெட்டி இல்லையா? இங்க வந்து நீ என்ன முறிச்சு பாத்துட்டு இருக்க? நான் ஒன்னும் வேலைக்காரி கிடையாது, இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமக? வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா ஒரு வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கு. அத பாக்கதான் இப்ப வந்திருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கண்காணிச்சிட்டு இருக்கேன். என்ன கண்காணிக்கிற? ஏண்டி என் முன்னாடி வந்து நின்னு என் முகத்தை பார்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அம்மாவுக்கு துரோகம் பண்ற நீங்களே அம்மா இடத்துல தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த வீட்டுல வாழ வந்து எனக்கு தைரியம் இருக்க கூடாதா? பரவாயில்லடி, நல்லதான் பேசுற. ஏண்டி உன்னை எல்லாம் அக்கா துரோகிங் லிஸ்ட்ல வச்சிருக்கும் போதே இந்த அலப்பற பண்றியே? இன்னும் நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகன் அக்கா அங்கீகாரம் கொடுத்துட்டு ஆட்டம் தாங்காது போல இருக்க. என்ன பண்ணுவனா? அம்மாவுக்கும் இந்த ஆதி கடவுள் பரம்பரைக்கும் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற துரோகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பேன். ஏய், நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்க, சும்மா துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடி நான் அப்படி துரோகம் பண்ணிட்டேன்? இப்ப சொல்லுடி எனக்கு. இப்ப கூட அம்மாவுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு அந்த ஈரம் காயாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஷப்பா, என்னடி உளர்ற? நான் ஒன்னும் உளர்ல, உண்மையதான் சொல்றேன். ஃபேக்டரி விஷயமா அம்மாவை பார்க்க வந்த கஜேந்திர அண்ணன் கிட்ட எதுக்காக அம்மா வீட்ல இல்லன்னு போய் சொன்னீங்க? இவ்ளோதானா? ஏய், அக்காவ தொந்தரவு பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இல்லன்னு சொன்னேன். இதுல என்ன நீ பெரிய துரோகத்தை கண்டுட்ட? சும்மா நடிக்காதீங்க. நந்தினியால ஃபேக்டரியில நடக்கிற குழப்பத்தை அம்மா கிட்ட சொல்லணும்னு அவருங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கூட அம்மா வீட்ல இல்லன்னு நீங்க அவர்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்சிருச்சா? எதுக்காக அப்படி சொன்னீங்க? அப்ப நீங்க யாருக்கு விசுவாசமா இருக்கீங்க, யாருக்கு துரோகம் பண்றீங்க? விஸ்வாசத்தை பத்தி நீ எல்லாம் பேசுற. ஏய், என்ன என்னமோ கோர்ட்ல நிக்க வச்சு வக்கீல் கேள்வி கேக்குற மாதிரி நீ பாட்டுக்கு கேள்வியா கேட்டுட்டு இருக்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன கேக்குறது, நான் என்னடி பதில் சொல்றது? ஆமா, நான் போய் தான் சொன்னேன். இப்ப என்னங்கற? வந்துட்டா, என்ன முறைக்கிற? நான் தான் போய் தான் சொன்னேன் சொல்லிட்டேன்ல. அப்புறம் வேற என்ன பண்ண போற? அக்கா கிட்ட போய் சொல்ல போறியா? ஆமா, அம்மா கிட்ட போய் நான் சொல்லதான் போறேன். உனக்கு என்ன அக்கா முன்னாடி போய் நிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? ஏய், அப்படிலாம் பண்ணிட்டு போற? அக்கா உன் மேல கொல வெறியில இருக்கிறாங்க, இருக்கிற கோவத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட போறாங்க. ஜாக்கிரதையா இரு. என்ன, நான் போய் அம்மா கிட்ட நடந்தத சொன்னா நீங்க மாட்டிக்குவீங்கன்னு, என்ன போக விடாம பண்ண சுட்டுடுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்துறீங்களா? நான் உன்ன பயமுறுத்தலடி, நிஜமா தான் சொல்றேன். ஏதோ உன் கையில சாப்பிட்டிருக்கல்ல, அந்த அக்கறையில சொல்றேன். அக்காவை பத்தி என்ன விட உனக்கு நல்லா தெரியும். எந்த நேரத்துல என்ன நடக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதே. மூ நல்லதுக்காக தான் சொல்றேன். பேசாம உள்ள போய் வேலை இருந்த பாரு. ஏன் நல்லத விட அம்மாவோட நல்லதுதான் எனக்கு முக்கியம். ஃபேக்டரியில நடக்கிறது அம்மாவுக்கு தெரியணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இதெல்லாம் அம்மா கிட்ட போய் சொல்லாம விட
அம்மா. உன்னதா என் முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏறும் குள்ள வருவ. முதல்ல வெளியில போ. உங்க வார்த்தையை மீறினது தப்புதாம்மா. அது அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். நீ எந்த முக்கியமான விஷயமும் சொல்ல வேண்டாம். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் அதிகமாகுது. என் எதிர நிக்காத, முதல்ல இங்க இருந்து போ. தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் ரெண்டு நிமிஷம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கம்மா. ரொம்ப முக்கியமான விஷயம். என் உயிர் போற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லல நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. என் கோவத்தை அதிகப்படுத்தாத, முதல்ல போ இங்க இருந்து. அம்மா, நான் உங்க எதிரில வந்தாலும் உங்ககிட்ட பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது. உங்க கோவம் இன்னும் அதிகமாகும்னு எனக்கு தெரியும்மா. இருந்தாலும் உங்க முன்னாடி நான் வந்து நிக்கிறதுக்கு காரணம், இது ரொம்ப முக்கியமான விஷயம்மா. அதுவும் ஃபேக்டரி விஷயம்தான். இத உங்க காதுக்கு கொண்டு வர விடாம தடுத்துட்டு இருக்காங்கம்மா. இத பாரு, ஃபேக்டரி விஷயம் ஆபீஸ் விஷயம்னு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு என்கிட்ட வந்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியவங்களே, எனக்கு எதுவும் வேண்டாம், என் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, உனக்கு என்ன என் மேல இவ்ளோ அக்கறை? என் எதிர நிக்காத, போயிடு. தயவு செஞ்சு கோவப்படாதீங்கம்மா. எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அனுமதி கொடுங்க, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். இவ்ளோ தூரம் நான் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதிர எதிர பேசிட்டே இருக்க. இப்ப வெளியில போக போறியா இல்லையா? ஃபேக்டரி விஷயம்மா, தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இத பார் பார்வதி, எனக்கு வெறியேத்தாத. நீ பழைய பார்வதியா இருந்திருந்தா இவ்ளோ நேரம் நான் பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன், ஒரு அரை விழுந்திருக்கும். ஆனா இப்ப இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காத. நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்லம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. இப்ப நீ இங்க இருந்து போறியா இல்ல நான் போட்டுமா? அம்மா, என்ன இன்னும் அவளை காணோம்? ஒருவேளை அகிலா அவகிட்ட பேசிட்டாளோ? பார்க்கலாம். இவ்வளவு நேரம்லாம் அவளை ரூமுக்குள்ள விட மாட்டாளே. இந்நேரத்துக்கு செவத்தில் அடிச்ச பந்து மாதிரி வெளியே வந்து விழுந்திருக்கணுமே. என்ன நடக்குது அங்க? மகளே வா. பார இருடி உனக்கு. அம்மா கிட்ட சொல்லியே தீருவேன்னு வீராவேசம் பேசிட்டு போன, இப்ப தலையை தொங்க போட்டுட்டு வந்து நிக்கிற. நல்லா வாங்கிட்டியா? உன்னை பார்த்த உடனே உன் முகம் வாடி போயிருக்கிறத பார்த்த உடனே, ஐயோ பார்வதிக்கு ஏதோ அநீதி நடந்து போயிருக்கு, அதுக்கு வனஜாதான் காரணமா இருப்பான்னு சொல்லாமலே என்ன கூப்பிட்டு திட்டினதெல்லாம் ஒரு காலம். அந்த காலம் இப்ப மலையேறி போச்சுல்ல. இப்ப அக்கா ஏன் பக்கம் இருக்காங்க? நான் சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. நீங்க சொல்ற எதையும் அவங்க காதல கூட போட்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரியாத உனக்கு? குழந்தை பிள்ளையா இருக்க. இங்க பாருடி, இப்ப நான் மட்டும் அக்கா கிட்ட போய் உன்னை பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா இல்லாததெல்லாம் போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, உன் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா நீ? தர்மத்தின் வாழ்வு தன்னை சோதுக்கவும்
தர்மம் நிச்சயம் ஒரு நாள் வெல்லும்.